வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, இது கார்ட்ரேஜ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இப்போ நார்மலாகவே எல்லா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். வாஷிங் மிஷினில் நம்ம ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஸ்டாண்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன். நம்ம ஸ்டாண்டு பாருங்கள், ஒரு அடி ஹைட் இருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, ஒரு அடி ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கீழே தூசி ஈஸி பெருக்கிக்கலாம் ஈஸியாக, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிஷினும் நம்ம சேஃப்டியாக இருக்கும், ஹைட்டில் தூக்கி வைக்கிறனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் அவுட்லெட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக போகணும். ஃப்ரீயாக போனீங்கன்னு போச்சு அப்படின்னா தான் மிஷின் ரிப்பேர் ஆகாமல் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மிஷின் ஸ்டாண்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப் பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் தூக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹைட்டான ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைப்பு டவுனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஸ்டாண்டு சின்னதாக போட்டால் போதும். ஹைட் அதிகமாக பிளம்பர் வச்சு விட்டனால தான் நம்ம ஸ்டாண்டை தூக்குற அந்த சூழ்நிலை வந்துச்சு. ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்டர்லாம் போட்டிருக்காங்க, நல்ல சேஃப்டியாக இருக்குது. இது மேடு பள்ளமாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, ஸ்டாண்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டாண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள், டெலிவரி பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.